இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சசதியும் எபிசோடில் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மினிஸ்டரை வந்து மீட் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு நம்ம தமிழ். அதனால் அவரே நானே வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. இனி நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு நம்ம தமிழும் சரஸ்வதியும் வந்துட்டு அவங்க அம்மாவை இன்வைட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அவங்களுடைய மாமா அத்தையை இன்வைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வசுந்தராக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறது இந்த மாதிரி நாங்கள் வந்து இனாக்ரேஷன் வைக்கிறோம், பூஜை போடுறோம், அதுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சரஸ்வதி ஆசைக்காக வசுந்தராவை மட்டும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. வசுந்தரா இதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்பா பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்டே மட்டும், அவங்க மாமனா கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்குது மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடையில் மினிஸ்டரை மீட் பண்ணும்போது கோதையம்மா வந்துட்டு இந்த மாதிரி வேறு ஒரு மனு கொடுக்கறதுக்கு வந்து மீட் பண்ண போகும்போது, நீங்களும் என் கூட இன்றைக்கி வரணும், இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இனாக்ரேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கோதையம்மாவையும் சேர்த்து தமிழ் ஆஃபீஸ் இனாக்ரேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகிறாரு அந்த மினிஸ்டர். இதை வந்து சுத்தமாக யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, அவரே தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாரு. அம்மா இல்லாமல் எப்படி அவங்க பிள்ளை வந்துட்டு இனாக்ரேட் பண்ணுவாங்க, என்ன தான் குடும்பத்துக்குள்ளே சண்டை இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசித்து அந்த ப்ரோமோவில் வந்த சீன்ஸ்லாம் வரப்போகுது. இன்னொரு பக்கம் நம்ம சரஸ்வதியும் சரி நமச்சியும் சரி மாற்றி எல்லா வேலையும் இழுத்து போட்டு எல்லாம் பார்க்குறாங்க, தமிழுக்கு ரொம்ப துணையாகவே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு மாற்றி நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு நல்ல கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாகவே காட்ட போகிறாங்க. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.